ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் 2 கப் இட்லி மாவு எடுத்து வச்சுருக்கேன். அது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணது, 2 கொத்து கருவேப்பிலை சின்ன சின்னதாக கட் பண்ணது, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இட்லி மாவெல்லாம் அதுக்கு தேவையான அளவு சால்ட் வந்து ஆல்ரெடி நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வெங்காயம்க்கு தேவையான அளவு சால்ட் மட்டும்தான் இப்போ போட்டிருக்கேன். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஆட் பண்ண இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே இட்லி மாவில் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1.5 ஸ்பூன் அரிசி மாவு அண்ட் 1.5 ஸ்பூன் ரவை ஆட் பண்ணிக்கோங்க. எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு அண்ட் நம்மளோட ப்ரெப்ரேஷன் இஸ் ஆல்சோ ஓவர். போண்டா ஃப்ரை பண்ணுறதுக்காக அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் வந்து சூடாயிடுச்சு. நீங்கள் போண்டா பண்ணுறக்கு ரெடி பண்ணி வச்சுருக்க கலவையை குட்டி குட்டி பீசஸாக எடுத்து இந்த ஆயிலில் போட்டுக்கோங்க. இந்த குட்டி போண்டா வந்து கோயம்புத்தூர் சைடில் வந்துட்டு ரொம்ப ஸ்பெஷல். இப்போது இந்த ஒரு சைடு வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சைடு நல்லா குக் ஆகிடுச்சு. நம்ம பொறுமையாக இதை திருப்பி போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் திருப்பி போட்டதுக்கப்புறமா இன்னொரு சைடு வேகிறதுக்காக நம்ம வெயிட் பண்ணுவோம். செகண்ட் சைடும் நம்மளுக்கு நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போது ஒரு கரண்டி யூஸ் பண்ணிவிட்டு எக்ஸஸ் ஆயிலை ஃபில்டர் பண்ணி நம்ம வெளியே எடுத்துக்கலாம். கோயம்புத்தூர் ஸ்பெஷல் குட்டி போண்டா சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி. ஆல்ரெடி நான் 300 கிராம் உருளைக்கிழங்கை நல்லா கட் பண்ணிவிட்டு 1/4 பதத்துக்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது கூட 3 ஸ்பூன் மைதா, 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா பவுடர், 1/4 ஸ்பூன் பெப்பர் பவுடர். இது எல்லாத்தையும் பொட்டேட்டோ கூட நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது 1/2 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு 1/2 ஹவர் நம்ம ஊற வைக்கணும். அப்போ தான் அந்த மசாலா எல்லாம் பொட்டேட்டோவில் இறங்கும். இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருக்க உருளைக்கிழங்க ஒவ்வொரு பீஸாக இப்போ இதில் நம்ம போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லா பக்கமும் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போது எண்ணெயை நல்லா வடிச்சுட்டு எடுத்தீங்கன்னா நம்மளோட பொட்டேட்டோ 65 ரெடி. 300 கிராம் காலிஃப்ளவரை 5 நிமிஷம் சுடு தண்ணியில் போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது அதில் 4 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 ஸ்பூன் கடலை மாவு, 2 ஸ்பூன் அரிசி மாவு, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா பவுடர், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 பிஞ்ச் ஃபுட் கலர், 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இதுக்கு தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் 1/2 லெமனோட சாறு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதிலிருந்து ஈரப்பதத்துலேயே நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுருங்க. ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான பிறகு நம்ம 10 நிமிஷம் ஊற வச்ச காலிஃப்ளவரை ஒவ்வொன்றா இதில் போட்டுக்கோங்க. இப்போது இந்த சில்லி கோபி வந்து ஒரு சைடு நல்லா வெந்துடுச்சு. இதை நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா கிறிஸ்பியாக குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு கரண்டி யூஸ் பண்ணி எண்ணெயை வடிச்சிட்டு நம்ம வெளியே எடுத்தோன்னா நம்மளோட சுவையான சில்லி கோபி சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி. 300 கிராம் உருளைக்கிழங்கை வேக வச்சுட்டு அதோட தோல் உரித்து மேஷ் பண்ணி வச்சுருக்கேன். அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 1/2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் சூடானக்கப்புறமா 1/2 ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. சீரகம் பொரிஞ்சிட்ருக்கப்போ 1/4 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கறி மசாலா பவுடர், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆட் பண்ண மசாலா பவுடர்ஸ் எல்லாம் ஆயிலில் ரோஸ்ட் ஆனக்கப்புறமா நம்ம ஸ்டார்டிங்கில் வேக வச்சு எடுத்து வச்சுருந்த 300 கிராம்ஸ் உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே இந்த ஸ்டஃபிங்க்கு தேவையான அளவு சால்ட் அண்ட் கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ மசாலா பவுடர்ஸ் உருளைக்கிழங்கு சால்ட் எல்லாமே ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுத்ததாக ஒரு பிரெட் ஸ்லைஸ் எடுத்துக்கோங்க. அது மேலே நம்ம கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு ஸ்பூனில் நைஃப் வச்சு நம்ம ஆட் பண்ண சாஸை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து சில்லி சாஸ் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் வந்து நம்ம ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டார்டிங்கில் ப்ரிப்பேர் பண்ண பொட்டேட்டோ ஸ்டஃபிங் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். பொட்டேட்டோ ஸ்டஃபிங் வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இப்போது மேலே வந்து நான் ஆனியன் ஸ்லைசஸ் வைக்கிறேன். கடைசியாக வந்து நான் கொஞ்சம் சாட் மசாலா ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விடுறேன். இப்போது இது எல்லா லேயருமே நான் இன்னொரு பிரெட் ஸ்லைஸ் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அடுப்பு ஆன் பண்ணி ஒரு தவா வச்சுக்கோங்க. அதில் நம்ம கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் சூடான பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சாண்ட்விட்சை இந்த தவாவில் போட்டுக்கலாம். ஒரு கரண்டி யூஸ் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் நல்லா மேலே ப்ரெஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அந்த பிரெட் ஸ்லைஸ் எல்லாம் நல்லா மர்ஜ் ஆகிக்கும். ஒரு சைடு வந்து பிரெட் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை திருப்பி போட்டுக்கலாம். இந்த சைடு ஆஃப் பிரெட் வந்து ரோஸ்ட் ஆகிறதுக்காக நம்ம டைம் கொடுப்போம். இன்னொரு சைடும் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை வெளியெடுத்துக்கலாம். ஸோ நம்மளோட ஸ்பைசி பொட்டேட்டோ சாண்ட்விச் இப்போ சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி. ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் 3 ஸ்பூன் மைதா மாவு, 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 ஸ்பூன் கடலை மாவு, 1 ஸ்பூன் கரம் மசாலா பவுடர், 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1/4 ஸ்பூன் மிளகு தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான அளவு உப்பு அண்ட் இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு தேவையான அளவு தண்ணீர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கட்டி பிடிக்காமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. 5 முட்டையை நல்லா வேக வச்சு அதை 4 கட் பண்ணிவிட்டு அதில் இருக்க மஞ்சக்கருவை ரிமூவ் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஆயில் சூடான பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எக் பீசஸை ஒவ்வொன்றா எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரில் டிப் பண்ணி இந்த சூடான ஆயிலில் போட்டுக்கோங்க. இப்போது இந்த சைடு நல்லா குக் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஒரு சைடு நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ திருப்பி போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நம்ம திருப்பி போட்டாச்சு. இப்போ இந்த பக்கமும் நல்லா குக் ஆகிறதுக்காக ஒரு நிமிஷம் அப்படியே வேக விட்டுருங்க. 2 பக்கமும் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போது ஒரு கரண்டி யூஸ் பண்ணி எக்ஸஸ் ஆயிலை ஃபில்டர் பண்ணிவிட்டு நம்ம வெளியெடுத்துக்கலாம். எக்சிலியை ஃப்ரை பண்ணக்கப்புறமா கேப்சிகம் அண்ட் ஆனியனை ஸ்கொயர் ஸ்கொயராக கட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்க எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு டூத்பிக் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஆனியன், அதுக்கப்புறமா எக் சில்லி அண்ட் லாஸ்ட்டாக கேப்சிகம் வச்சுக்கோங்க. இது மூணையும் சேர்த்து நீங்கள் சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நம்மளோட சூப்பர் டேஸ்டி எக் சில்லி சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி. இதுக்கு தேவையான மேஜர் இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 200 கிராம்ஸ் பிளாக் சன்னா. இதை நான் ஆல்ரெடி ஓவர் நைட் ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம், 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி. ஒரு பவுலில் நம்ம நைட்டு ஃபுல்லாக ஊற வச்ச சுண்டலை 1-2 அரைச்சி போட்டுக்கோங்க. அது கூட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 ஸ்பூன் கறி மசாலா பவுடர், 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் அண்ட் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது கட் பண்ணி வச்சுருந்த ஒரு பெரிய வெங்காயம் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1/2 ஸ்பூன் சோம்பு, அப்புறம் கொஞ்சம் முந்திரி பருப்பு, இதெல்லாம் பவுடர் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கட்லெட் ஷேப்புக்கு இதை ரெடி பண்ணிக்கோங்க. ஒரு கடாயில் தேவையான அளவு ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கோங்க. என்ன நல்லா சூடான பிறகு நம்ம ஷேப் பண்ணி வச்சுருக்க கட்லெட் ஒன்றுன்னா அதில் போடுங்க. 2 சைடும் திருப்பி போட்டு நல்லா வெந்த பிறகு எடுத்தீங்கன்னா நம்மளோட சுவையான சுண்டல் கட்லெட் ரெடி. ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் 5 முட்டையை உடச்சி ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே சின்ன சின்னதாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம், பொடி பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி, 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள்,
அரை ஸ்பூன் மிளகு தூள், தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆட் பண்ணியிருக்க எல்லா இன்க்ரீடியன்ஸையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ண இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நல்லா பீட் பண்ணியாச்சு, ஈவனாக மிக்ஸ் ஆயிருக்கு. ப்ரிப்பரேஷன் வந்து ஓவர். இப்போ நம்ம பிரெட் ஆம்லெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்க எக் பேட்டரை வந்து ஒரு பிரெட் ஆம்லெட்டுக்கு தேவைப்படுற அளவு ஆட் பண்ணிக்கோங்க. பேனில் ஆட் பண்ணக்கப்புறமா ஒரு ஸ்பூன் வச்சு இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. எவ்வளோ தின்னாக அது இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம இதை ஃபோல்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணக்கப்புறம் ஒரு பிரெட் எடுத்துட்டு ஆம்லெட்டோட கார்னரில் வச்சுக்கோங்க. ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி இதை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பிரெட்டோட ஒரு சைடு நல்லா ப்ரெஸ் பண்ணக்கப்புறமா அதை திருப்பி போட்டுக்கோங்க. இந்த சைடு வந்துட்டு சூடாக இருக்கும், ஸோ ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணாமல் ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதெல்லாம் பண்ணக்கப்புறமா இந்த ஆம்லெட் வந்து ஹாஃப் குக் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போது ஆம்லெட் வந்து பாதி குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு சைடு அந்த ஆம்லெட்டை ஃபோல்ட் பண்ணி பிரெட் மேலே ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அந்த ஆம்லெட் வந்து பிரெட்டில் நல்லா ஸ்டிக் ஆகிக்கும். அது நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டக்கப்புறமா அதே மாதிரி கீழே இருக்க பார்ட்டியும் நம்ம ஃபோல்ட் பண்ணி பிரெட் மேலே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போது நான் இன்னொரு சைடு இந்த பிரெட் ஆம்லெட்டை திருப்பி போட்டுக்கிறேன். ஓகே, இது ரெண்டு சைடுமே நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போது நம்ம பேனை விட்டு வெளியே எடுத்துக்கலாம். நம்மளோட பிரெட் ஆம்லெட் சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி. ஃபர்ஸ்ட் அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. நம்ம வந்து சோயாவை வேக வைக்க போகிறோம். அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் 100 கிராம் சோயாவை நான் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்த பிறகு இப்போது அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணக்கப்புறம் அதே ஹீட்டில் சோயாவை 2 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. சோயா வந்து தேவையான அளவு வெந்துருச்சு. இப்போது ஒரு 1/2 கப் நார்மல் வாட்டர் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா சோயாவில் இருக்க தண்ணியை புழிஞ்சி எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இதில் 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 100 கிராம் சோயாவுக்கு 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. இந்த சோயாவுக்கு தேவையான அளவு உப்பு அண்ட் கடைசியாக 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் தண்ணி எதுவுமே நான் ஆட் பண்ணல. நம்ம சேர்த்த முட்டை அண்ட் அந்த சோயாவில் இருக்க ஈரப்பதமே போதுமானது. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணக்கப்புறம் ஒரு மூடி போட்டு 15 நிமிஷம் வரைக்கும் ஊற விட்டுருங்க. 15 மினிட்ஸ் கழித்து லிட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. சோயா நல்லா ஊறியிருக்கு. அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க. சோயாவை ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடான பிறகு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க சோயாவை ஒன்று ஒன்றா இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணியாச்சு. இதை அடிப்பிடிக்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சோயாவோட அவுட்டர் லேயர் வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக குக் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. 2 மினிட்ஸ் கழித்து லிட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை கிளறி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சோயா வந்து நல்லா கிறிஸ்பியாக குக் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. நம்ம சோயா மஞ்சூரியனோட லாஸ்ட் ஸ்டெப் இது. அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் சூடானக்கப்புறம் அதில் 1/2 ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. சீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணதை ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. சோயாவுக்கு வந்து சால்ட் நம்ம ஆல்ரெடி ஆட் பண்ணிட்டோம், ஸோ இதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா பவுடர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு மிளகாவை கட் பண்ணிவிட்டு அதில் இருக்க சீட்ஸை ரிமூவ் பண்ணி போட்டிருக்கேன். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு.
இந்த ஸ்டேஜில் அரை ஸ்பூன் சிக்கன் மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. மசாலா பவுடர்ஸ் எல்லாம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நான் 1/2 ஸ்பூன் சில்லி டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ அது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டார்டிங்கில் ஃப்ரை பண்ண சோயாவை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலாலாம் சோயாவில் ஈவனாக கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஆட் பண்ண மசாலா சாஸ் எல்லாமே சோயாவில் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது அது நல்லாவே மிக்ஸ் ஆகிடுச்சு. நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட ஹெல்தியான அண்ட் யம்மியான சோயா மஞ்சூரியன் சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி. ஃபர்ஸ்ட் 5 முட்டையை நல்லா வேக வச்சு அதோட ஓடு ரிமூவ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்காய் துருவுற மாதிரி ஒரு கிரேட்டர் யூஸ் பண்ணி நம்ம வேக வச்ச முட்டையையும் நல்லா துருவி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் சூடானதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணதை ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆன பிறகு அதில் 1 ஸ்பூன் கரம் மசாலா பவுடர், 1/2 ஸ்பூன் பெப்பர் பவுடர், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் அண்ட் இந்த மசாலாவுக்கு தேவையான கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயமில் மசாலா நல்லா கோட்டான பிறகு இதில் கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணி வணக்குங்க. இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதில் நம்ம ஆல்ரெடி கிரேட் பண்ணி வச்சுருக்க முட்டையை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான உப்பும் போட்டுக்கோங்க. மசாலாலாம் முட்டையில் நல்லா கோட் ஆகிடுச்சு. நார்மலாக நம்ம சப்பாத்திக்கு எப்படி மாவு ரெடி பண்ணுவோமோ அந்த மாதிரி பண்ணி ரவுண்டாக தேய்ச்சி வச்சுக்கோங்க. இப்போது 1/2 நம்ம ரெடி பண்ண ஃபில்லிங்கை வச்சுடுங்க. இன்னொரு 1/2 மேல் பக்கமாக மடித்து க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அதோடய எட்ஜஸ்ஸை நீங்கள் ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி இல்லை ஒரு ஃபோர்க் யூஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது நல்லா லாக் ஆகிக்கும். இப்போ ஒரு தவாவில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃப் சப்பாத்தி அதில் போடுங்க. சுற்றியில் ஆயில் விட்டுக்கோங்க. ஒரு சைடு வெந்த பிறகு திருப்பி போட்டு இன்னொரு சைடையும் வேக விடுங்க. இப்போது இது ரெண்டு பக்கமும் வெந்த பிறகு எடுத்திங்கன்னா நம்மளோட சுவையான ஸ்டஃப்ட் சப்பாத்தி ரெடி. 200 கிராம்ஸ் அளவுள்ள ஒரு முட்டைக்கோஸை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு பவுலில் போட்டு வச்சுருக்கேன். இப்போது இதில் 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா பவுடர், 2.5 ஸ்பூன் மைதா மாவு, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அண்ட் இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ முட்டைக்கோஸை வந்து வாஷ் பண்ணி கட் பண்ணுவோம் இல்லையா, அதிலே கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும். அதனால ஃபஸ்ட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ட்ரையாக மிக்ஸ் பண்ணக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது ஒரு மூடி போட்டு 15 மினிட்ஸ் வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. 15 மினிட்ஸ் கழித்து அடுப்பை ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் நம்ம ரெடி பண்ண கலவையை ஃப்ரை பண்ணுற அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் வந்து நல்லா சூடாயிடுச்சு. இதை போண்டா மாதிரி ஒவ்வொன்றா இதில் போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா வேக விடுங்க. ஒரு சைடு நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை திருப்பி போட்டுக்கலாம். எல்லாத்தையும் திருப்பி போட்டாச்சு. இப்போ நம்ம இன்னொரு சைடு குக் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போது இது ஃபுல்லாக குக் ஆகிடுச்சு. எக்ஸஸ் ஆயிலை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வெளியெடுத்துக்கலாம். நம்மளோட கேபேஜ் போண்டா இப்போ சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி.